உங்கள் பேர்? என் நேம் வந்து ஸ்ரீநாத். நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். 2018 பாஸ்ட் அவுட்டு, பி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். பி முடித்தவுடனே வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், ஹார்ட்வேர் கம்பெனியில். ஸோ அங்கே வந்து எனக்கு ஒரு மார்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எனக்கு பெருசாக வந்து ஒரு பெரிய க்ரோத் இல்லை. ஆக்சுவலி என்னென்னா ரிப்பீட்டட் ஒரு மாதிரி ஸ்லேவ்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ நான் ப்ரோக்ராமிங் போனால் எனக்கு கொஞ்சம் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ பிப்ரவரிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னும்போது இப்போ இங்கே வந்து நம்ம காலேஜில் வந்து ஒரு சிசி ப்ளஸ் ஓரளவு படிச்சிருப்போம். ஸோ இங்கே வரும்போது எனக்கு அங்கேயே கொஞ்சம் ஓரளவு எனக்கு ப்ரோக்ராமிங் வரும். ஸோ அங்கே கிளாஸ்லேயே கொஞ்சம் நான் ஓரளவு ப்ரோக்ராம் பண்ணுவேன், எல்லாமே சொல்லுவாங்க, எனக்கும் தெரியும் ஓரளவு. எனக்கு ஏன்னா நான் லெவன்த் டுவெல்த் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தேன். ஸோ அங்கே நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே வந்து ஸ்டாஃபே இல்லை. ஸோ அங்கேயே வந்து கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராமிங்கில். ஸோ அதனால் அங்கேருந்து நாலேஜ் ப்ளஸ் காலேஜ்லேருந்து கொஞ்சம் நாலேஜ். இங்கே வந்தவுடனே எனக்கு எதுவுமே புதுசாக தெரியல. ஸோ அந்த லாஜிக் அப்படின்னும் போது புதுசாக தெரில. ஜாவாவில் ஜாவான்னு வரும்போது கோர் ஜாவா வரைக்கும் எனக்கு எதுவுமே வந்து புதுசாக படிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ அட்வான்ஸ் ஜாவான்னு போகும்போது தான் நான் கொஞ்சம் புதுசாக ஏதோ படிக்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சது. ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கல் தான் நம்ம திங்க் பண்ணுறது தான். சரி, இப்போ வந்து ஐடி இன்டர்வியூஸ் போகிறோம். இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்கிறீங்க, இப்போ வந்து தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ், இப்போ இன்டர்வியூஸ்லாம் இங்கிலீஷில் நடக்கும், இதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் பண்ணினீங்க? ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் வந்து ஒரு செகண்ட் 8th செம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்டர்வியூ போடுறது. ஆனால் அது ஃபுல்லாகவே நான் வேறு ஃபீல்டில் போனேன். ஸோ அந்த ஃபீல்டில் நான் நிறைய இங்கிலீஷால் எனக்கு நிறைய போயிடும். நான் ஒரு 3-4 ரவுண்ட் போயிடுவேன் கம்யூனிகேஷனில் ரிஜெக்ட். எம்என்சியை கூட நான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, கம்யூனிகேஷன் இல்லை கம்யூனிகேஷன். ரொம்ப ஸ்ட்ரகிளான, நானும் இவ்வளோ ஸ்டெப் எடுத்து பார்த்துருக்கேன் கம்யூனிகேஷன். பட் அது ஃபைனலாக ஒன்று ரியலைஸ் பண்ணது என்னென்னா, நம்ம பேசணும், பேசினா தான் வந்து அது கண்டிப்பாக வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ப்ரோக்ராமிங் வந்து போனதுக்கப்புறம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கம்யூனிகேஷன். நான் போன வரைக்கும் நான் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 4 கம்பெனிஸ் அட்டன் பண்ணேன். ஸோ ஹெச்டி, அதில் வந்து ஹெச்டிசின்னு ஒரு கம்பெனி, அதில் மட்டும்தான் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ மற்ற 3 கம்பெனியுமே வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம இங்கே பேசுகிறது போதும், என்ன அது வந்து போதும். ஸோ இங்கே கம்யூனிகேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க எல்லாமே லாஜிக்கல் தான் கேட்டாங்க. நீங்கள் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அதுதான் கேட்டாங்க. இப்போ கம்யூனிகேஷனை விட ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை லாஜிக்கல் திங்கிங்க்கோ நிறைய டைம் கொடுக்கும். அதுக்கு டைம் கொடுப்போம். ஜஸ்ட் அவங்க கேட்குற கொஷனுக்கு நம்ம எஸ்ஆர்னோ லைக் அந்த மாதிரி இருந்தால் எஸ்ஆர்னோ ப்ளஸ் இதுதான் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி காமனான திங் மட்டும் இங்கிலீஷில் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணிட்டுருந்தீங்க, ஏன் உங்களுக்கு ஏன் இந்த ஃபீல்டு வந்தீங்க, ஏன் அதை படிச்சு இதை வந்தீங்க, அதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷில் கொடுக்க தெரிஞ்சால் போதும். மற்றபடி ரொம்ப அவங்க பேசலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் இங்கே வந்து எனக்கு காலையில் ஒரு 2.5 hours எடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு நான் அங்கே ஜாப் போயிட்டு ஒரு 10 மணிக்கு தான் வருவேன். ஸோ எனக்கு இங்கே டெய்லியுமே இங்கே கிளாஸ் வருவேன். இந்த கோர் ஜாப் போகிற வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே புதுசாலாம் தெரியல. எனக்கு எல்லாமே ஓகே இந்த லாஜிக்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு, தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில டாஸ்க்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணேன், இந்த டாஸ்க் என்னால் முடிக்க முடியலையே. இந்த மாதிரி டெய்லியும் இந்த ப்ரோக்ராம் எழுதுங்க, ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இந்த இது இப்படிலாம் மாற்றி கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னால் அது ட்ரை பண்ணவே முடியல. ஸோ அந்த டைமில் என்னென்ன பண்ணேன், டிசைட் பண்ணேன் ஜாப் குவிட் பண்ணிடலாம். எனக்கு எவ்வளோ பேர் வந்து சொன்னாங்க, ஒரு ஜாப் கிடைக்கிற இன்னொரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் கரண்ட்டாக இருக்க ஜாபை குவிட் பண்ணாதீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ப்ளஸ் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வித்தின் 1 மந்த் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் ஜாப் வாங்கிட்டேன். ஸோ எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, அந்த ஜாபில் இருக்கும்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, இங்கே ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க,
அந்த டாஸ்க் நான் வந்து போட்டுலாம் பார்க்க மாட்டேன். இங்கிருந்து பஸ்ஸில் தான் போவேன். பஸ்ஸில் போகும்போது அந்த லாஜிக்கை நான் கெட் கரெக்டாக யோசிச்சு மைண்டில் யோசிச்சு லாஜிக் வந்து யோசிச்சிடும். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இங்கே ஒரு 5 to 10 minutes அந்த கோட் பார்த்துனா வந்துடும். ஸோ அதான் நான் பஸ்ஸில் போகிற அந்த ட்ராவலே எனக்கு வந்து அந்த லாஜிக் யோசிச்சிட்டே இருப்பேன். அந்த லாஜிக் வந்து மைண்டில் சிங்க் ஆகிடும், ஓகே இதுதான் லாஜிக் அப்படின்னு. ஸோ நிறைய சவால்லாம் ஆடுவாங்க, இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் தான் ப்ரோக்ராமர் அப்படிலாம் வந்து சார் வந்து ஒரு மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கு எப்படியாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டூ த்ரீ டேஸ் வந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக நல்லா இருந்தது. இப்போ இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு இது பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ சப்போர்ட்டே பண்ணிட்டு மாட்டாங்கல்ல, அந்த முடிவெல்லாம் அப்போ வந்து துணிஞ்சு எடுத்துருக்கீங்க? என் ஃபேமிலி சைடுன்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய சப்போர்ட். அப்பா வந்து ரொம்ப ரிச்லாம் கிடையாது, எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க தான், கிராமத்துல இருந்தா நானும் வந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உனக்கு வந்து நாங்கள் இருக்க வரைக்கும் நான் உனக்கு சாப்பாடு தங்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், எவ்வளோ செலவாதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெரிய சப்போர்ட். அதுவும் இல்லாமல் அண்ணா வந்து நான் தான் வந்து அண்ணா வந்து நான் கொஞ்சம் வேறு ஃபீல்டில் இருக்காரு. ஸோ நான் இப்படி இருக்கேன், உங்கள் லைஃப் நல்லா இருக்கட்டும், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் சப்போர்ட்டாக இருக்கேன், ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், அவங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் சைடுன்னு வரும்போது நான் ரூம் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ரூம் தங்கியிருக்கேன். அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லைக் நாங்கள் ஃபுட்டுலாம் வந்து வெளியே சாப்பிடாம வீட்லேயே தான் பண்ணுவோம், ஸோ அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் பெரிய சப்போர்ட்டு. நான் ஜாப் ஃபிட் பண்ணி ஒரு 10-15 days ஜாப் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு ஜாப் நான் விட்டால் மாதிரியே தெரியல. நடுவில் லாஸ்ட் மந்த் சேலரி அந்த கம்பெனிலேருந்து வாங்கிட்டு இருந்தேன், ஸோ இந்த மந்த் வந்து இந்த கம்பெனியில் ப்ரோக்ராம்லேருந்து வாங்கிட்டேன். ஸோ எனக்கு விட்டால் மாதிரியே தெரியல. ஒரு 15 days நான் வந்து ஜாப் போகல, ஜஸ்ட் லீவில் இருந்த மாதிரி தான் இருந்தது. என்னென்ன ப்ராக்டிக்கலாக இப்போ என்னென்ன இதெல்லாம் ஒரு வேலை தேடுற ஒருத்தருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும், இல்லை என்ன குழப்பம் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குமா, அந்த மாதிரி என்ன? ஆக்சுவலி நான் போகிறது வந்து நான் கரண்ட் ஜாப்பில் இருக்கும்போது அவங்க இந்த ஜாப் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அடிக்கடிக்க ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க, இந்த வன்ட்டாக இருப்பா அதை டெவலப்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவாக எடுத்துவேன், நான் ஜாப் வாங்கிட்டு பஸ் சொல் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் ஜாப் தேடும்போது போயிட்டு இன்டர்வியூ போவோம், தூரமாக எங்கேயாவது இருக்கோம் போயிடுவோம் போவோம், அங்கே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த வெயிட் பண்ணுறது ப்ளஸ் அந்த இன்டர்வியூ போகிற கொஞ்சம் ஃபுட் எடுக்க நம்ம ஃபுட்லாம் சரியாக சாப்பிட முடியாது, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் இன்டர்வியூ நான் வந்து இது ரொம்ப நான் ஃபேஸ் பண்ணலை, ஏன்னா நான் இங்கேருந்து 3 interviews போனேன். அங்கே போனதில் எல்லாமே 3 செலக்ட், அது HTC தான் வந்து அவங்க அதுலேயும் செலக்ட் ஆனால் கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆனால் அந்த இது எனக்கு வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வரல. வேற அப்போ நல்ல இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்கிறீங்களே, 2.5 hours கிளாஸ் அட்டன் பண்ணேன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் 9-10 தான் வந்தேன்னு சொல்கிறீங்க. இப்போ 9-10 எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி ப்ராக்டிஸே பண்ணலை. இங்கே வருவோம், இங்கே காலையில் வர்றது 10 மேலாம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். இங்கே வந்து எனக்கு 8:00 கிளாஸ்னால் ஒரு 7:30 அந்த டைமில் எடுப்பேன் நோட் எடுத்துகிட்டு, எஸ்டர்டே என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்பேன், அவங்க என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்றத அவ்வளோதான் பார்ப்பேன். இவங்க எடுக்கிறத நல்லா டெப்த்தாக லெசன் பண்ணிப்பேன். ஸோ நான் அந்த எக்ஸ்ட்ரான்ற எஃபோர்ட்டே நான் போடவே இல்லை. ஸோ அந்த அப்புறம் அந்த ஜாப் ஃபிட் பண்ண பிறகு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஒரு கம்பெனி போனேன், அவன் வந்து ரொம்ப டீப்பாக கேட்டான். அப்போ வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா அதை நம்ம ஜாவாவே படிக்கல. அவன் இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்டாங்க, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஜாவா தயவு செஞ்சு வெளியே போய் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இறங்கி டெப்த்தாக பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 2-3 days டைம் எடுத்துகிட்டு இருப்பேன். உட்காந்து யார் கண்டுபிடிச்சா எதை ஏன் ஜாவா அப்படின்றத உட்காந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வரைக்கும் படிச்சிருப்போம், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் தேவைப்படாது நம்ம ப்ராக்டிக்கலாக, ஆனால் அதெல்லாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த கம்பெனி போனாலும் இதெல்லாம் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் எனக்கு கண்டிப்பாக அதை நான் கேள்விப்பட்டிருப்பேன், அதுக்கான இதுவும் கொடுத்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 தான் நல்லா எஃபோர்ட் போட்டேன். ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எடுத்த அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக 2-3 அப்படியே கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஸோ அது அந்த 3 days தான் எனக்கு தெரிஞ்ச எஃபர்ட் நல்லா பண்ணேன். மற்றபடி டெய்லியும் நடந்து டெய்லியும் பண்ணேன் வந்துடுச்சு. வேறு பொதுவாக என்ன அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க வேலை தேடுறவங்களுக்கோ இல்லை ஐடிக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கோ? நான் இதுலேருந்து ஒன்று ஃபீல் பண்ணதுனா, நம்ம நினைக்கிறது தான் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப், நான் இந்த ஜாப் கண்டிப்பாக எனக்கு நான் செலக்ட் ஆவேன் அப்படின்றது உள்ளுக்குள்ளே தோணும். மற்றவங்க யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். இல்லை உங்களுக்குள்ளே வந்து நல்லா வாங்க முடியுமா அப்படின்ற குவெஸ்டினே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் வாங்குவேன், அது எப்படி வாங்குவேன் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்குவேன்னு சொல்லிட்டீங்கனாலே அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் அது எப்படி வாங்குவேன்றதாக நீங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும். அதுதான் நான் அப்படி தான் நம்பினேன். எனக்கு வந்து நான் எப்படி ஜாப் அந்த ஜாப் கிட் பண்ணும்போது எப்படி நான் எந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக வாங்குவேன் மட்டும் எனக்கு நான் ட்ரஸ்ட் பண்ணேன். அதனால் நான் அதுதான் என்னோடய இது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.